7:4-24 அவ்வித்த முரளியின் ஆதாரத்தில் முழுமையான தூய்மை ஆகி சன்ஸ்கார சந்திப்பை கொண்டாடுவதற்காக நினைவு பயிற்சி செய்வோம். ஓம் சாந்தி. நான் ஆத்மா. ஒரு அழகான அலோகீக வாழ்க்கை பயணத்தில் இருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கை யோகி வாழ்க்கையாகும். இப்போது எனக்கு முன்னால் சுயம் பரமாத்மா ஷிவ் பாபா பரந்தாமத்திலிருந்து என்னை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றார். ஷிவ் பாபாவிடமிருந்து தேஜோமயமான வெண்மையான கதிர்கள் என்னுடைய நெற்றியின் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. இந்த சுத்தமான சக்தி கதிர்கள் மெது மெதுவாக என்னுடைய முழு சரீரத்தில் பரவிக்கொண்டிருப்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த குளிர்ச்சியான நேர்மறையான சக்திகள் என்னுடைய அனைத்து நினைவுகளின் மீதும் பரவி கொண்டிருக்கின்றது. என்னுடைய ஒவ்வொரு சங்கல்பம் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவும் தூய்மையாகிக் கொண்டே செல்கின்றது. நான் சர்வசக்திவான் பரமாத்மாவினுடைய குழந்தை, உயர்ந்ததிலும் உயர்ந்த சிரேஷ்டமான ஆத்மா. ஹோலியஸ்டாகவும் ஹையஸ்டாகவும் இருக்கின்றேன். நான் விதிபூர்வமாக பூஜைக்குரிய மகிமைக்கு தகுதியுடைய ஆத்மாவேன்.
நான் முழு கல்பத்திலும் நிர்விக்னமான ஆடாத அசையாத உலக ராஜ்ய அதிகாரி ஆத்மா பரமாத்மாவினுடைய ஆஸ்திக்கு அதிகாரியாவேன். பரமாத்மாவினுடைய அன்பிற்கும் அதிகாரி ஆத்மா நான் எப்போதும் நினைவில் இருக்கின்றேன். மேலும் பாபாவும் எப்போதும் என்னுடனே இருக்கின்றார். நான் ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை. ஆயிரம் கைகளை உடைய பாபா என்னுடனே இருக்கின்றார். பாபாவுடைய குடை நிழலில் நான் எப்போதும் பாதுகாப்பாக இருக்கின்றேன். என்னுடைய உதவியாளர் சர்வசக்திவான் பாபாவுடைய நிரந்தரமான நினைவில் நான் எப்பொழுதும் இருக்கின்றேன். தூங்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் செயல்கள் செய்யும் பொழுதும் சேவை செய்து கொண்டிருக்கும் போதும் எனக்கு உதவி செய்வதற்காக பாபா வந்திருக்கின்றார். சிவ பாபா மற்றும் பிரம்மா பாபா இருவரும் என்னுடைய உதவியாளர்கள். சர்வசக்திவான் பாபாவுடன் என்னுடைய பிறவி பிறவிக்கான தொடர்புள்ளது. அவருடைய நினைவில் சதா இருந்து கொண்டே இருக்கின்றேன். விழிப்புணர்வின் நினைவின் மூலமாக எனக்கு சதா ஆன்மீக போதை சக்தி சகயோகம் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கிறது. பாபா என்னை தூய்மையான அன்னப்பறவையாக ஆக்கியிருக்கின்றார். இப்போது இந்த நேரம்
சம்பூர்ண தன்மைக்கு அருகாமையில் உள்ளது. அதனால் என்னுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் தூய்மையாக இருக்கிறது. சம்பூர்ணமான தூய்மையான மனமாக இருப்பதால் பாபா யாராக இருக்கிறாரோ, எப்படி இருக்கின்றாரோ, அப்படியே நான் நினைவு செய்து கொண்டிருக்கின்றேன். சம்பூர்ண தூய்மையாக இருப்பதால் பிராமண வாழ்க்கையின் ஆன்மீக ஆஸ்தி சதா சுக்க சொரூபம் அமைதி சொரூபம் மனதினுடைய திருப்தி அனுபவம் ஆகிக்கொண்டே இருக்கிறது. வெளி சாதனங்கள் அல்லது மேலோட்டமான சேவை மூலமாக என்னை நானே மகிழ்ச்சி படுத்திக் கொள்வதிலிருந்து விடுபட்டு கொண்டிருக்கின்றேன். நான் உண்மையான உள்ளத்தோடு பாவனையோடு சேவை செய்கின்றேன். அதனால் உண்மையான திருப்தி யோகயுக்தான சக்திசாலியான ஸ்துதி அனுபவம் ஆகி கொண்டிருக்கிறது. நான் மனம் வார்த்தை செயலில் தூய்மையின் சேமிப்பு கணக்கை அதிகரிக்கக்கூடிய ஆத்மா என்னுடைய கண்களில் தூய்மை வார்த்தையில் இனிமை தன்மை செயலில் திருப்தி பாவனையில் சுபமான பாவனை ஆத்மீக பாவனையை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். அப்பவித்ரதாவின் அம்சத்தையும் கூட எரித்து தூய்மையாக ஆகி சன்ஸ்காரத்தின் மங்களமான
சந்திப்பை கொண்டாடக்கூடிய ஹோலியஸ்ட் தூய்மையான ஆத்மா நான். குணங்களின் அதிர்வலைகளை பரப்பக்கூடிய ரோஜா இதழ்களின் பன்னீரை ஒவ்வொரு ஆத்மா மீதும் தெளித்துக் கொண்டிருக்கின்றேன். இதை நான் அதிக கால புருஷார்த்தமாக செய்து கொண்டிருக்கின்றேன். நான் அதிக கால பயிற்சி மூலமாக கடைசி நேரத்தின் ஏமாற்றத்திலிருந்து தப்பித்திருக்கக்கூடிய ஆத்மா. நான் எவரடியாக ஆகி நேரத்தின் அருகாமையை கொண்டு வரக்கூடிய ஆத்மா. நேரத்தினுடைய திரையை திறக்கக்கூடிய ஆத்மா. என்னுடைய நெற்றியில் தூய்மையினுடைய பிரகாசம் ஒளி கிரீடத்தையும் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் சிரேஷ்டமான பூஜ்ய ஆத்மா. இதே ஸ்தித்தியிலிருந்து யோகயுக்தாக ஆகி ஒவ்வொரு செயலையும் செய்கின்றேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.